ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி துணி இருக்குல்ல அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேட்க காமெடியாக இருக்கா? எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்தேன்னா, அப்போ வந்து எங்கள் மாமா ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தாத்தா கிட்டே கொடுத்து தான் இட்லி கிளாத்லாம் கட் பண்ணுவாங்க. அப்போது நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன். அப்போ அக்கா நம்மளே கட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன்னா, அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை தாத்தா நல்லா கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எங்கள் தாத்தா என் கூடையும் இல்லை. ஸோ அவங்க கட் பண்ணும்போது நான் சின்ன பிள்ளையில் கூட உட்காந்து நான் பார்த்துருந்தனால எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து நானே தான் கட் பண்ணிக்குவேன். ஸோ சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்குது, இல்லை தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி எனக்கு இட்லி கிளாத்லாம் கட் பண்ண தெரியும்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, திட்டாதீங்க. ஓகே, இப்போ எப்படி கட் பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இட்லி கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு சைஸான இட்லி தட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டுமே சில்வர் ரெண்டுமே, கீழே உள்ள அலுமினியம் மட்டும் பெருசு மட்டும் நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் ரேஷன் வேஸ்ட்டி தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் ரேஷன் வேஸ்ட்டி தான் எடுத்துக்குவேன். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது. இந்த கரையெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, இந்த கரையெல்லாம் வந்து போட்டு கட் பண்ணிடக்கூடாது. இட்லி துணிக்கு பொதுவாக எப்போவுமே என்னால் ஒயிட் கிளாத் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் வேஸ்ட்டி யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் கடையில் கூட நீங்கள் காடா பீஸ் காடா கிளாத்னு வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு என்னுடைய சாய்ஸ். இது வந்து நல்ல பியூர் காட்டன் ரேஷனில் கொடுக்கக்கூடிய வேஸ்ட்டி. ஸோ அதனால் நான் எப்போவுமே இது தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வேஸ்ட்டி கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறதுக்கே நான் வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி தட்டை வச்சுட்டு அதை சுற்றிலும் ஒரு இன்ச் கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பென்சிலில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நேராக அந்த பென்சில் உள்ள இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் வச்சுட்டு நல்ல ஷார்ப்பான சிசராக வச்சுக்கோங்க. என்னோடய சிசர் கூட ரொம்ப ஷார்ப் கிடையாது. ஸோ அதனால் தான் கொஞ்சம் துணி விட்டு விட்டு கட் ஆகுது. ஆனால் ஷார்ப்பான சிசராக வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அவ்வளோதான் விஷயம், இது பெரிய விஷயமே ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் இந்த இது வந்துட்டு, நான் இப்போ வந்து இருக்கிறதுலே இது வந்து நார்மலான வீடியோக்காக யூஸ் பண்ணக்கூடிய இட்லி பிளேட் அப்படின்றனால நான் இதில் ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன். இப்போ நான் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய இட்லி பிளேட்டில் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கட் பண்ணுற ரெண்டு பிளேட்டுமே வந்து வீடியோ காமிக்கக்கூடிய இட்லி பாத்திரம். ஸோ அந்த இது வந்துட்டு பெருசு வந்து அலுமினியம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து வீட்டுக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன்ல, அது வந்து நான் எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலாக இட்லி பிளேட் வந்துட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. மேலே அந்த மேலே உள்ள குமிழ் இருக்குல்ல, அதுக்கு மூடணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு கேப் விட்டு நான் உங்களை கட் பண்ண சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் உள்ள இட்லி பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு இட்லி பானையில் வந்து ரெண்டு பிளேட் இருக்கும், இல்லைன்னா ஒரு சில இதில் மூணு இருக்கும், சில இதில் நாலு கூட இருக்கும். இப்போ உங்களுக்கு அட்ட டைமில் ஒரே மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு கிளாத் தான் அடியில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வீட்டுக்கு கட் பண்ணும்போது அப்படி தான் கட் பண்ணுவேன். இன்னொன்று வந்து, நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்கலே லாஸ்ட் இருக்கலே பெரிய சைஸ் எந்த தட்டோ அந்த தட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்கள் ரெண்டு துணி மூணு துணியாக போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கீழே கீழே உள்ள சைஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ரெண்டுமே கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு கட் பண்ண போகக்கூடிய அந்த இட்லி பிளேட்டில் எப்படி நான் துணி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே, இப்போ நான் ரெண்டு கிளாத்தாக நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அடியில் வந்து ரெண்டு கிளாத் இருக்குது, ஏன்னா இதுக்கு கீழே ஒரு தட்டு இருக்குல்ல, அதுக்கும் எனக்கு இட்லி துணி வேணும். அதனால் இது வந்து அலுமினிய பாத்திரம் அப்படின்றதுனால துணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த அலுமினிய பாத்திரத்தில் பட்டுச்சுனாலும் துணிக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. ஆனால் சில்வர் பாத்திரம் அப்படின்னா துணி வந்து அந்த பாத்திரத்து மேலே படும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஒரு மாதிரி அந்த துணியும் சேர்ந்து வெந்து ஒரு மாதிரி ஆகும். ஸோ அதனால் வந்து சில்வருக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாகவே கட் பண்ணிக்கோங்க. அலுமினியம் பாத்திரத்துக்கு கொஞ்சம் பெருசாகவோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு நான் கட் பண்ணும்போது அடியில் எனக்கு ரெண்டு கிளாத் அழகாக வந்துடும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து மூணு கிளாத் வேணும் நாலு கிளாத் வேணும், இதே மாதிரி அடியில் வந்து கிளாத் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து அந்த கரை வந்து பற்றக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே ஒரு இட்லி துணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் யூஸ் பண்ணதான் ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம் வந்துட்டு, கலர் துணி அப்புறமே வேறு ஏதாவது லுங்கி, ஸோ அது மாதிரி துணி முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து அவ்வளோவா நல்லதும் கிடையாது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி துணி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும். ஸோ நான் ரெண்டு கிளாத்துக்கு வேணும் இல்லையா, அதுதான். இப்போ இட்லி துணி கட் பண்ணியாச்சு. ஸோ இட்லி துணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸோ அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே இட்லி துணியை வந்து நீங்கள் கையில் வந்து ஸ்டோவ் போட்டு ஷிங்கில் போட்டு ரொம்ப வந்து என்ன சொல்ல ஷிங்கில் வந்து பாத்திரம் போகிறோம் அப்படின்னா அதோடய எல்லாத்தையும் ஒன்றா போட்டு
வச்சு அது மாதிரிலாம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்பவே வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதில் நிறைய கிருமிகள் வந்து இதாகும். ஸோ ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அப்படிலாம் வாஷ் பண்ணாதீங்க. எப்போவுமே இட்லி துணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வைப்பீங்களா? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா புது துணி இல்லையா, ஃபஸ்ட்டு அதனால் கொதிக்கிற துணியில் எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். இப்போ வந்து புது துணி அப்படின்றனால நான் ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் இட்லி ஊற்றுறேன். இதில் வந்து சோப் போட்டு அது மாதிரிலாம் அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றனால அவ்வளோவா வந்து உடம்புக்கும் நல்லது கிடையாது. அவ்வளோதான். எப்படி இட்லி துணி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்போலாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி, நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.